வரலாறுகளை சற்றே உற்று நோக்கினால் இரு வார்த்தைகள் ஒரே அர்த்தத்தை தருகிறது. தமிழ் அரையன் என்றால் அரசன், ராயன் என்பது ஒரு உயர்ந்த பட்டம். இதுவே சமஸ்கிருதத்தில் ஆரியன் என்றால் ஒரு உன்னத மனிதன், ஒரு அரச மரபு. முதலில் ஆரியன் என்ற வார்த்தையை பற்றி பார்ப்போம். ருக்குவேதம் 1:59 ஆரியன் என்பது புரு கோத்திரத்தை குறிப்பதாக சொல்லுகிறது. ருக்குவேதத்தில் ஆரியம் என்ற வார்த்தை 36 முறை 34 பாடல்களில் குறிப்பிடப்படுகிறது. இந்த புரு கோத்திரத்தார்கள் தங்களை பரதர்கள் என அழைக்கின்றனர். இந்த பரதர்கள் குருகுலத்தவர். குருகுலம் என்பது புறக்குலத்தில் இருந்து தோன்றியது. குருகுலம் என்றால் சூரிய குலம், குருகுலம் என்றால் சந்திர குலம். இந்த சந்திர குலத்தவன் விந்திய மலை முதல் இமயம் வரை பரவியிருந்ததாக ருக்குவேதம் கூறுகிறது. தமிழில் அரையன் என்றால் அரசன். தமிழிலும் ஆரியர்களை பற்றி சங்க பாடல்கள் கூறுகின்றன. காலங்கள் செல்ல செல்ல வார்த்தைகள் மருகுதல் இயற்கையே. இலங்கையில் ஆரிய சக்கரவர்த்தி என்ற அரசன் கிபி 1200 முதல் 1600 வரை ஆள்கிறான். இவனை குடியமர்த்தியது பாண்டியன். பாண்டியன் மரபில் வந்தவன் என்று சாட்சியங்கள் தெளிவாக கூறுகின்றன. இந்த ஆரிய சக்கரவர்த்திகள் தோற்றத்தை பற்றி பல்வேறு கருத்துக்கள் இருக்கின்றன. ஆனால் அவர்கள் தங்கள் தோற்றத்தை எவ்வாறு விளக்கினார்கள் என்பதுதான் முக்கியத்துவம் வாய்ந்தது. இவ்வகையில் 1519 முதல் 1619 காலப்பகுதி எழுதப்பட்டதாக நம்பப்படும் கைலாய மலை என்னும் நூல் ஒரு சில விளக்கத்தை எமக்கு தருகிறது. பாண்டிய மலவன் பரிந்து சென்று வேண்டி பெருகு புகழ் யாழ்ப்பாண பேரரசு செய்ய வருகுதி நீ என்று வணங்க என்று அமைகிற இந்த பாடலில் ஆரிய சக்கரவர்த்திகளை உருவாக்கியது பாண்டிய வம்சத்தாரே என்பது தெளிவாகிறது. இன்றும் கேரளாவில் அரையர்கள் என்ற மக்கள் கடலோரமாய் வாழ்கின்றனர். இந்த அரையர்கள் அரசர்கள் மட்டுமில்லை, இனத்தையும் குறிக்கும் என்பதை நாம் நன்கு அறியலாம். பாண்டிய பேரரசை தோற்றுவித்ததும் இந்த பரத இனமே. இந்த பரத இனத்தையே அரையர் என்பர். இன்றும் இவர்களில் அரையர் பட்டம் உள்ள குடும்பங்கள் இருக்கின்றன. ஆரியனுக்கும் அரையனுக்கும் உள்ள தொடர்பை நன்கு அறியலாம். தொண்டியில் கிடைத்த கல்வெட்டு ஒன்றில் வேந்தர்க்கு மகர்கொடை அளித்த அரையர் என்று வரும். இந்த அரையர்கள் பரதவர்களே. இந்த வடபரதவர்களே ஆரியர்கள் என்று சொல்லப்படுகிற வம்சத்தார். இவர்கள் தென்னகத்திலும் வாழ்ந்தனர், இவர்கள் வடக்கேயும் வாழ்ந்தனர். வடக்கே வாழ்ந்த பரதவர்களை வடபரதவர் என்றும், தெற்கே வாழ்ந்த பரதவர்களை தென்பரதவர் என்றும் சங்க பாடல்கள் குறிக்கின்றன. வடக்கே வாழ்ந்த பரதனை ஆரியன் என்றும், தெற்கே வாழ்ந்த பரதனை அரையன் என்றும் அழைத்தனர். அலெக்சாந்தரை எதிர்த்த போரோஸ் என்ற மன்னன் தமிழ் மன்னன். அவன் புருஷோத்தமன் என்று அழைக்கப்பட்டான். இவனை போரோஸ் என்றும் அழைப்பர். இவன் பௌரவ இனத்தை சார்ந்தவன். இந்த பௌரவ வார்த்தையே தமிழில் பரவர் என்று அழைப்பர். அயோத்தி பேரரசு விழவும் வடபரதவர்கள் தன்னுடைய சொந்த இனமான பாண்டியனை தேடி வந்தனர். பாண்டியன் அவர்களை தென்னகத்தில் குடியமர்த்தினான். ஆக இந்த ஆரியர்கள் வந்தேரிகள் அல்ல. அரசியலுக்காக வடக்கன் ஆரியன் என்றும், தெற்கில் திராவிடன் எனவும் நம்மை நம்ப வைத்து காதில் பூசுத்தினர். ஆரியன் என்ற வார்த்தை வேதங்களை கற்ற ஒழுக்க நெறி உள்ளவர்களை குறிக்கும் சொல்.